பொதுவாக துபாய்னு சொன்னதும் உலகத்திலேயே உயரமான கட்டிடமான புர்ஜ் கலிஃபா தான் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இப்போ உலகத்திலேயே ஹைட்டான பில்டிங் மட்டும் இல்லாமல் அவங்களோட மனசும் ரொம்ப பெருசுப்பான்னு சொல்கிற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்னா, இனிமே பசி பட்டின்னு யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு துபாய் முழுக்க இலவசமாக ரொட்டி கொடுக்குற வெண்டிங் மிஷின்ஸை அவங்க அங்கே அறிமுகப்படுத்தியிருக்காங்க. துபாயில் இருக்கிறதுல பெரும்பான்மையான மக்கள் வெளிநாட்டில இருந்து வந்து அங்கே தங்கி வேலை பார்க்குறவங்க. அந்த வகையில நிறைய பேரு கம்மியான சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு வராங்க. அதோட குறிப்பா இந்தியால இருந்து லட்சக்கணக்கானவங்க இங்க வேலை பார்த்துட்டு வரதா சொல்லப்படுது. அதே நேரத்துல கிடைக்கிற சம்பளமே கம்மியா தான் இருக்குன்னு தனக்கு தேவையான பணத்தை கூட எடுத்துக்காம வீட்டுக்கு பணம் அனுப்பியே ஆகணுன்ற கட்டாயத்துல ஒரு சில பேர் இருக்காங்க. அதனால அவங்க சாப்பிடுறத கூட குறைச்சிக்கிட்டு அந்த பணத்தை மிச்சம் பண்ணி அதை வீட்டுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. ஆனா இந்த நிலைமைய மாத்தணும்னு நினைச்ச ஐக்கிய அரபு அமீரகத்தோட பிரதமர் முகமது பின் ரஷீத் அல் மக்டூம் இப்போ அவங்க எல்லாம் பசியில இருக்க கூடாதுன்னு துபாய் முழுக்க சூடா ரொட்டியை ரெடி பண்ணி கொடுக்கற வெண்டிங் மெஷின்ஸை கொண்டு வந்திருக்காரு. கடந்த செப்டம்பர் 17 அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த மெஷினோட ஹைலைட் என்னன்னா, இதுல அரபி ரொட்டி ஃபிங்கர் ரோல்னு இந்த ரெண்டு விதமான சாப்பாடும் சுட சுட ரெடியாகி ஒரு நிமிஷத்துல கிடைக்கும்னு சொல்லப்படுது. இப்போ முதல் கட்டமா வெளிநாட்டு தொழிலாளர்கள், சாப்பாடு டெலிவரி பண்றவங்க, கூலி வேலை பாக்குறவங்கன்னு இவங்களுக்கெல்லாம் இது மூலமா இப்போ ஃப்ரீயா சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆதரவற்ற குடும்பங்கள் தொழிலாளர்களுக்கு உதவுறதுக்காக கொண்டு வந்திருக்க இந்த பிளான்ல பொதுமக்கள் கூட நிதியுதவி பண்ணலான்னு துபாய் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த இலவச சாப்பாடை வாங்குறதுக்காக லைன்ல நின்ன ஒரு தொழிலாளர் என்ன சொல்லிருக்காருன்னா, இன்னைக்கு நைட் சாப்பாட்டுக்காக ஒதுக்கி வச்ச இந்த பணம் இப்ப என் குடும்பத்துக்கு அனுப்ப உதவியா இருக்கும்னு சந்தோஷமா சொல்லிருக்காரு. அதோட MBRGCECயோட டைரக்டர் ஜைனப் ஜுமா அல் தமிமி என்ன சொல்லிருக்காருன்னா, இந்த புதுமையான முயற்சி நிறைய மக்கள் கிட்ட ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்தும். இந்த முயற்சிக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து இன்னும் எல்லா இடத்துலயும் விரிவுபடுத்தப்படும்னு நம்புறோம்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல இப்ப சோசியல் மீடியா முழுக்க வைரலா போயிட்டு இருக்க UAEயோட இந்த முயற்சியை எல்லாரும் புகழ்ந்து பயங்கரமா பாராட்டிட்டு இருக்காங்க.